என்ன சார், நல்லா திட்டுவாங்க நீங்க போல. என்ன சார் கண்ணாடி போட்டிருக்கீங்க, லென்ஸ் என்னாச்சு? இல்லடிப்பா, நான் லென்ஸ் போடும்போது அது மிஸ்டேக்கா கீழே விழுந்துருச்சு. இட் காட் ஸ்பாயில்ட், யூனோ. நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்தேன், புதுசு கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாட் கேன் ஐ டூ? நீங்கள் திருந்த மாட்டீங்க சார், வேலையை ஆரம்பிப்போம். டிப்பா டிப்பா, கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்டியன்? டிப்பா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ நியூ லைஃப், பட் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? எஸ் சார், வைஃப் புக் அவுட் ஆகலையா? வேணும் நான் பண்ணுங்க சார். உங்க வீட்டில் யார்கிட்ட வேணும் போய் சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு. பெஸ்ட்டு டியா கிட்ட போய் சொல்லுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்க வைஃப் காதுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ பாருங்க உங்களை எப்படி தேடி வருவாங்கன்னு. தட்ஸ் ராங் டிபா. என்ன ராங், போய் தானே சொல்ல சொல்கிறேன், உண்மையாக லவ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் மூவ் ஆன் ஆயிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரணும் சார், அப்போ தான் பயம் வரும், உங்களை தேடி வருவாங்க. நோனோ, கீதா அதை நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். வேணும்னா நீங்கள் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க ஒரு ஃப்ரெண்டாக, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன். அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க? சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சார், நான் பண்ணி காட்டுறேன். அப்போ வரோம் பாருங்கள், உங்கள் ஒய்ஃப்க்கு ஸ்டம்மக் பேர்னிங், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார். Are you sure? Definitely. Okay, okay. டிப்பா, I got an idea. எப்படி வச்சுக்கோ, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு, பட் நான் திங்கிங்கில் தான் இருக்கேன், நான் இதை போயிட்டு சொல்கிறேன், எல்லாம் நம்புவாங்க. How is it? எது? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் திங்கிங்கில் இருக்கீங்க. எஸ் எஸ், தலையெழுத்து பண்ணி தொலைறேன். டிப்பா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறதே என் வேலையாக போச்சு. இந்த ஹெச்ஆர் எங்கே இருக்கான்? அவன் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலையை பார்ப்போமா சார்? ஆ, ஓகே ஓகே. சுக்கா,